தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை நேரில் பார்வையிடுவதற்காக மத்திய உள்துறை அமைச்சக இணைச் செயலாளர் ராஜீவ் சர்மா தலைமையிலான குழுவினர் நாளை மறுநாள் தமிழகம் வருகின்றனர். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரத்தினால் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் வெள்ள சேதம் ஏற்பட்டது. பல வீடுகள் வெள்ளத்தில் சிக்கின. அதேபோன்று டெல்டா மற்றும் கடலூர் மாவட்டங்களில் சுமார் 1.5 லட்சம் ஏக்கரில் நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கின. இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் அங்கும் பலத்த சேதம் ஏற்பட்டது. தமிழக வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு தலைமையிலான எம்பிக்கள் குழுவினர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தமிழகத்திற்கு வெள்ள நிவாரண நிதி வழங்குமாறு கோரிக்கை விடுத்தனர். முதல்கட்டமாக 550 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும், மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட மத்திய குழுவை அனுப்ப வேண்டும் என்றும் எம்பிக்கள் வலியுறுத்தினர். இதனையடுத்து தமிழ்நாட்டின் மழை வெள்ள சேதங்களை பார்வையிட மத்திய உள்துறை அமைச்சக இணைச் செயலாளர் ராஜீவ் சர்மா தலைமையிலான குழு தமிழகம் வருகிறது. வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை, நிதி, ஜல்சக்தி, மின்சாரம், சாலை போக்குவரத்து, ஊரக மேம்பாட்டு அமைச்சக அதிகாரிகள் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். தமிழகம் வரும் இந்த குழுவினர் வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் சேதங்களை ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு அறிக்கை அளிக்கும். அதன் அடிப்படையில் மத்திய அரசு தமிழகத்திற்கு நிவாரண நிதி ஒதுக்கீடு செய்யும்.